வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது பகவத்கீதை அத்தியாயம் பதிமூன்று இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் கடந்த அத்தியாயத்தில் பக்தி தொண்டை பற்றி பகவான் பார்த்தனுக்கு கூறினார் பக்தி என்பது இதயத்தில் வசிப்பது என புரிந்து கொள்ள முடிந்தது இப்போது அர்ஜுனன் கேட்டான் எனது அன்பு கிருஷ்ணரே இயற்கை அதாவது பிரகிருதி அனுபவிப்பவன் புருஷ கலம் ஷேத்ர கலத்தை அறிபவன் சேத்ரக்ஷ அறிவு ஞானம் எனப்படும் பொருள் ஞேயம் ஆகியவற்றைப் பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் பார்த்தன் அதற்கு பகவான் விளக்கமளிக்க துவங்கினார் குந்தியின் மகனே இந்த உடல் கலம் சேத்திரம் எனப்படுகிறது இந்த உடலை அறிபவன் அதாவது கலத்தை அறிபவன் சேத்ரக்ஷன் எனப்படுகிறான் பரதகுல தோன்றலே நானும் எல்லா உடல்களிலும் அறிபவனாக உள்ளேன் என்பதை புரிந்துகொள் உடலையும் அதனை அறிபவனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது இதுவே எனது அபிப்பிராயம் செயல்களின் கலம் எவ்வாறு அமைக்கப்பட்டு உள்ளது அதன் மாற்றங்கள் யாவை அஃது எப்போது உண்டாக்கப்படுகின்றது செயல்களின் களத்தை அறிபவன் யார் அவனின் செல்வாக்குகள் யாவை என்பதை பற்றிய எனது சுருக்கமான உரையை இனி கேட்பாயாக என்று பகவான் கூறத் தொடங்கினார் செயல்களின் கலம் மற்றும் செயல்களை அறிபவனை பற்றிய அறிவு பற்பல முனிவர்களினால் பல்வேறு வேத நூல்களில் விரிவாக விளக்கப்பட்டு உள்ளது குறிப்பாக வேதாந்த சூத்திரத்தின் பதங்களில் காரணம் மற்றும் விளைவுகளுடன் இவை மிகவும் நுணுக்கமாக விளக்கப்பட்டு உள்ளது பஞ்சபூதம் அகங்காரம் புத்தி அவியக்தம் பத்து புலன்கள் மனம் ஐந்து புலன் பொருட்கள் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் உயிரின் அறிகுறிகள் திடநம்பிக்கை இவையெல்லாம் சுருக்கமாக செயல்களின் கலம் மற்றும் அதன் மாறுபாடுகள் என்று கருதப்படுகின்றன அடக்கம் கர்வமின்மை அகிம்சை பொறுமை எளிமை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல் தூய்மை தளராமை சுய கட்டுப்பாடு புலன் நுகர்ச்சி பொருள்களை துரத்தல் பொய் அகங்காரமில்லாதிருத்தல் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல் குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல் விருப்பு விருப்புகளில் சமநிலை என் மீதான நித்தியமான கலங்கமற்ற பக்தி தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல் பொதுமக்களிடம் இருந்து விலகியிருத்தல் ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல் பரவசத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன் இவற்றை மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும் என்றார் பகவான் தற்போது எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகின்றேன் ஆரம்பமில்லாததும் எனக்கு கீழ்ப்பட்டதும் பிரம்மன் ஆத்மா என்று அழைக்கப்படுவதுமான இது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது அவரது கரங்கள் கால்கள் கண்கள் மற்றும் முகங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன எல்லா இடங்களிலும் அவரது காதுகள் உள்ளன இவ்வாறு எங்கும் வீற்றிருப்பவராக பரமாத்மா விளங்குகின்றார் எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பரமாத்மாவே இருப்பினும் அவரிடம் புலன்கள் கிடையாது அவரே எல்லா உயிர் பராமரிப்பவர் இருப்பினும் அவர் பற்று அற்றவராக உள்ளார் அவர் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவரே எஜமானர் எல்லா உயிர்வாடிகளின் உள்ளும் புறமும் உள்ளார் அசைவன மற்றும் அசையாதனவற்றிலும் உள்ளார் அவர் சூட்சுமமானவர் என்பதால் ஜட புலன்களின் வலிமையால் காண்பதார்க்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர் மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார் எல்லா உயிர்களுக்கும் இடையே பரமாத்மா பிரிந்திருப்பதாக தோன்றினாலும் அவர் ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாதவர் அவர் ஒருவராகவே இருக்கின்றார் அவரே எல்லா உயிர்வாழிகளையும் காப்பவர் என்றாலும் அழிப்பவரும் விருத்தி செய்பவரும் அவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரகாசிக்கும் எல்லா பொருள்களுக்கும் மூலம் அவரே அவர் ஜடத்தின் இருட்டிற்கு அப்பாற்பட்டவராகவும் தோன்றாதவராகவும் உள்ளார் அவரே அறிவாகவும் அறியப்படு பொருளாகவும் அறிவின் இலக்காகவும் உள்ளார் அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் விற்றுள்ளார் இவ்வாறாக செயல்களின் கலம் எனும் உடல் கேத்திர அறிவு எனும் ஞானம் அறியப்படும் பொருள் எனும் ஏயம் ஆகியவற்றை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும் ஜட இயற்கையின் உயிர்வாடிகளும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருள்களே எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகின்றது இருப்பினும் இவ்வுலகின் பல்வேறு துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் உயிர்வாடியே காரணமாக கூறப்படுகின்றது இவ்வாறாக ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாழி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்து கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான் இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மை தீமைகளை சந்திக்கின்றான் இருப்பினும் இவ்வுடலில் மற்றொருவரும் இருக்கின்றார் அவர் தெய்வீக அனுபவிப்பாளர் அவரே இறைவன் பரம உரிமையாளர் மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குபவரும் பரமாத்மா என்று அறியப்படுபவரும் அவரே ஜட இயற்கை உயிர்வாழி குணங்கள் உடனான இவற்றின் உறவு ஆகியவற்றைப் பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் நிச்சயமாக முக்தி அடைகின்றான் அவனது தற்போதைய நிலை எப்படி இருந்தாலும் சரி அவன் மீண்டும் இங்கே பிறவி பிறவியெடுக்கப் போவதில்லை தங்களுக்குள் இருக்கும் பரமாத்மாவினை சிலர் தியானத்தின் மூலமாகவும் சிலர் ஞானத்தை வளர்ப்பதின் மூலமாகவும் சிலர் பலனை எதிர்பாராது செயலாற்றுவதாலும் காண்கின்றனர் வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடம் இருந்து முழு பற்றி கேட்டதின் அடிப்படையில் அவரை வழிபடத் தொடங்குகின்றனர் அதிகாரிகளிடமிருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்களும் பிறப்பு இறப்பு சுழற்சியில் விடுபட்டு கடந்து செல்கின்றனர் பார்த்தா அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ அவையெல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையே ஆகும் எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவனும் அழியக்கூடிய உடலினுள் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவு அடைவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனுமே உண்மையில் காண்பவனுமாவான் பரமாத்மா எல்லா இடங்களிலும் வாழிகளிடமும் சமமாக விற்றிருப்பதை காண்பவன் தனது மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகுகின்றான் எவனொருவன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது என்பதையும் ஆத்மா எதையும் செய்வதில்லை என்பதையும் காண்கின்றானோ அவனே உண்மையில் காண்கின்றவன் அறிவுள்ள மனிதன் பல்வேறு ஜட உழல்களில் பல்வேறு தோற்றங்களை காண்பதை நிறுத்தி உயிர்வாழிகள் எவ்வாறு எங்கும் பரந்துள்ளனர் என்பதை எப்போது காண்கின்றானோ அப்போது அவன் பிரம்மன் உணர்வை அடைகின்றான் நித்தியத்தின் பார்வையை உடையவர்கள் அடிவற்ற ஆன்மா தெய்வீகமானது நித்தியமானது இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும் ஜட உடலின் தொடர்பில் இருந்தாலும் கூட அர்ஜுனா ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கை இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றது அதுபோல பிரம்மனின் பார்வையில் நிலைபெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை பாண்டுவின் மைந்தனே ஒரே ஒரு சூரியன் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் பிரகாசமாக்குவதைப் போல உடலினுள் இருக்கும் ஆத்மா தனது உணர்வினால் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகிறான் உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறையையும் புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகிறார்கள் என்று பகவான் பார்த்தனுக்கு உடலாகிய இயற்கை அனுபவிப்பாளன் உணர்வு என்ற மூன்றையும் இந்த அத்தியாயம் பதிமூன்றில் தெளிவுபடுத்தினார் இது தங்களுக்கும் புரிந்திருக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்